இதுதான் அவர் தான் கேட்டிருக்காருங்க. ஐயா, சிறு வயது முதல் ஏதோ ஒரு பிரச்சனையான விஷயமாக இருந்தாலும், சந்தோஷமாக விஷயமாக இருந்தாலும், அதை பிடித்து கொண்டு நினைவுகள் அனைத்தையும் அதிலேயே வைத்து கொண்டிருக்கும் பழக்கம் உடையவள் நான். இந்த பழக்கத்தில் நான் மிகவும் படபடப்பும் சோர்வும் அடைகிறேன். நிகழ்காலத்தில் இருக்க முடியவில்லை. இதற்கு என்ன செய்வது? இல்ல, இது வந்து முதல்ல இந்த பழக்கத்தை முதல்ல நீங்க விடுறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கிடுங்க. ஆனா இது வந்து எப்பவுமே நம்ம பிராக்டிக்கலா தான் இருக்கணும். அப்படியே சும்மாவே கற்பனையிலே போனோம்னு சொன்னா கற்பனையிலே எல்லாமே நடக்காது. நம்ம வந்து கற்பனையில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். இப்போ நம்ம இந்த தாட் அண்ட் திங்கிங்கிற புக்கு கொஞ்சம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ தாட் வரத்தான் செய்யும், வந்தது மேல ஏறி நம்ம சவாரி பண்ணிட்டு போனோம்னு சொன்னா அது ஒரு வகையால சுகமாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் அது அந்த பழக்கம் வேண்டாம். அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி பழக்கமாக மாறி போனாலும் கூட இது சைக்கலாஜிக்கல் மேட்ரு வந்து எப்போவுமே நம்ம சீக்கிரமாக விடுபட்டுடலாம். ஃபிசிக்கலாக உள்ளதுதான் கொஞ்சம் விடுபடுறது கஷ்டம், சைக்கலாஜிக்கலாக உள்ளது சுலபமாக விடுபட்டுடலாம். அதனால் அது நீங்கள் சிறு சிறு அந்த பழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு பாருங்கள். விடுபட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம மற்ற இதுகள் எல்லாத்தையும் நம்ம நிகழ்காலத்தில் உள்ள செயல்களை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது லக்ஷ்மி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. சிந்தனை சிந்தித்தல் பற்றி புரிகிறது. தேவையில்லாமல் வரும் சிந்தனை பற்றி சிந்திக்க கூடாது என்ற முடிவு எடுத்தாலும் என் இயல்புபடி சிந்தித்து விடுகிறேன். சிந்தனை வந்துவிட்டு போகட்டும் என்று விட்டு இருந்தாலும் என்னால் சிந்திப்பதை நிறுத்த முடியவில்லை. சிந்திப்பதிலிருந்து விடுதலை பெற ஐயா என்ன வழி கூறுகிறார்? குறிப்பு: புறத்திலிருந்து சிந்திப்பு எனக்கு தேவைப்படுகிறது, ஆனால் அகத்தில் சும்மா இருக்கும் போது சிந்தித்து மாட்டிக்கொள்கிறேன். எனது தவறு புரிகிறது, திருத்திக் கொள்ள முடியவில்லை. முயன்று வருகிறேன் சிந்திப்பதை நிறுத்த. சோ சிந்திப்பதிலிருந்து விடுதலை எப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, இப்போ அந்த சிந்தனை ஏற்படுறத வந்து நம்ம நிறுத்துறதுக்குள்ள முயற்சி பண்ண போனா அது இன்னும் கொஞ்சம் அது பிரச்சனைக்குரியதான் மாறிடும். அதனால இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். அதனால அதை நம்ம ஒன்னும் அதை குற்றமா எடுக்க வேண்டாம். அதாவது குற்றம் கண்டுபிடிக்காம அது இயற்கை தானே எடுத்துடுங்க. அது இயற்கை தானே எடுத்துட்டு விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். எந்த சிந்தனையா இருந்தாலுமே அது மொமெண்ட்ரி தானே, அது போயிடறதானே செய்யும், அது இருக்காது. அதனால நீங்க வந்து அது இருந்தா இருந்துட்டு போட்டோம்னு சொன்னாலே நமக்கு அதை ஒண்ணு எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம், நம்மளை மீறி வருது, இருந்தா இருந்துட்டு போட்டோம். போது உங்க கவனம் எங்க இருக்குன்னு சொன்னா செயல்லதான், என்ன செய்யணுங்கிறதான் உங்க கவனம் இருக்கும். சிந்தனை எப்படி வருதுங்கும் போது என்னன்னா உங்களை மீறி உள்ள இது தேவையில்லாத ஒண்ணுல உங்க கவனத்தை நீங்க செலுத்துறதோட எது தேவையோ அதுல நீங்க உங்க கவனத்தை மாத்திக்கிடுங்க. தேவையில்லாதது வந்து தேவையில்லாத வருது, வந்துட்டு போட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து அதோட எதையாவது ஒண்ணும் பண்ணா அது கொஞ்சம் அக்ரவேட் தான் ஆகுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சது பிறகு வந்தா கூட வந்துட்டு போட்டோம், இருந்தா இருந்துட்டு போட்டோம்னு கூட நம்ம அதை மனப்பூர்வமா அனுமதி கொடுத்துட்டு நம்ம கவனத்தை நம்ம செய்யறோம்னா அது சிந்தனையே வராம பாத்துக்கிடணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணவே கூடாது. நன்றிங்க. அடுத்த கேள்வி, இப்போ இந்த யூடியூப் பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. ஐயா, சேது மணிகண்டன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. இயல்பு மாற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இயல்புங்கிறது வந்து நம்ம இயல்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியாது. அது எப்போ வெளியே வருதோ, நம்ம ஏதாவது ஒரு செயலில் வெளிப்படும் போது, ஏதாவது ஒரு உணர்ச்சியாகவோ செயலாகவோ வெளிப்படும் போது தான் நம்ம இயல்பு செயல்படுதுங்கிறதே தெரியும். என்ன இது ப்ராப்ளமா? அதனால அந்த இயல்பை பற்றி நம்ம ஒன்றும் ஓரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எத்தனையோ இயல்பு இருக்கு. இப்போ உதாரணமா அதை நம்ம ஏற்கனவே கூட நம்ம இந்த இயல்பை நம்ம மாற்றணுமா அப்படின்ட்டு கூட ஒரு டாப்பிக்கில் நம்ம பகவத் பாதையில கூட ஒரு முயற்சி ஒரு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கோம். இப்போ இயல்புங்கிறது உதாரணமா, இப்போ நான் எத்தனையோ இயல்பு இருக்கு. மகிழ்ச்சி அடைகிறக்கூடிய இயல்பு இருக்கு, வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்கு, கோபப்படக்கூடிய இயல்பு இருக்கு. இப்படி நம்ம இயல்புங்கிறது ஒரே ஒரு இயல்பு இல்லை. இப்போ எப்போ கோபப்படுறவருங்கன்னா எப்பவும் கோபப்பட்டுட்டே இருக்க மாட்டார். வருத்தப்படுறவர் வந்து எப்பவும் வருத்தப்பட்டு இருக்க மாட்டார். மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. பயப்படுறவங்க எப்பவும் பயத்துல இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு காரணத்தோட ரிலேட் பண்ணி தான் நம்மளுடைய எமோஷனே வருது. இப்போ உங்க நண்பரை பாக்குறீங்க, நண்பரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன இயல்பு வழி வரும்? ஒரு மகிழ்ச்சி தான் வரும். அதே மாதிரி மகிழ்ச்சி வந்துட்டு தான் சொல்லி உங்களுக்கு வேண்டாத ஒருத்தரை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி வருமானா வராது.
அப்போ நம்ம எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக நமக்கு ஒரு எமோஷன் நமக்கு தேவைப்பட்டு வருது. இப்போ இதுக்காக நம்ம வந்து இயல்பை மாற்றணும்னு அவசியம் இல்லை. இயல்புங்கிறது அப்படி தான் இருக்கும். அந்த வெளிப்படுறதுல வந்து சிலது வந்து கொஞ்சம் ஓவர் டோஸாக ஏதாவது வெளிப்பட்டுதுன்னு சொன்னால் அதை நம்ம வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டாலும் போதும். சிலதெல்லாம் ஓவர் டோஸாக வெளிப்படுது, சிலவங்க பார்த்தா கோபம் வந்துடுது, சிலவங்க பார்த்தா பயம் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக சிலது ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சுட்டுன்னு சொன்னால் அப்போ நமக்கு தேவைக்கு அதிகமாக வருதுங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்போ நமக்கு வந்து அவரை எப்படி எதிர்கொள்கிறது, அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அப்போவுமே நம்ம கவனம் என்னென்னா நம்முடைய எமோஷன் மேலே நம்ம கவனம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறது தான் கவனம் இருக்கும். சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு கவனம் ஏற்படும் பொழுது அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கான எமோஷன் நம்மகிட்ட இருந்தே வர ஆரம்பிச்சோம். அந்த அதனால் நம்ம வந்து இந்த சூழ்நிலை எல்லா எமோஷனையும் நாமளே கிரியேட் பண்ணுறது இல்லை. சூழ்நிலை நமக்கு அவனும் வந்து ஏற்கனவே வந்த எமோஷன் வந்து சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுக்கான சரியான எமோஷனாக இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த எமோஷனை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தேவையில்லாத எமோஷன் வருதுன்னு நினச்சிட்டோம்னு சொல்லி சொன்னாலே வேறு அப்ராப்ரியேட் எமோஷன் வேற ஏதாவது எமோஷன் கூட உங்களுக்கு வந்துடும். அந்த சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணலாம், ஏன்னா நம்ம கவனம் வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் நம்முடைய நோக்கம். சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுங்கிற முடிவு பண்ண உடனே சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு தேவையான எமோஷன் மட்டும் அதெல்லாம் இயல்பு மாத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியதில்லை. ரெண்டாவது இயல்பு மாத்துறதுன்னா இயல்பு எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது, வெளிப்படும் போது தான் தெரியும். அதனால இயல்பை மாத்துறேன்னு சொல்லி நிறைய டெக்னிக்கலி நல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் போய் நிறைய பிரச்சனைகளை விலைக்கு வாங்கக்கூடாது. அதனால நீங்க இயல்பை ஃப்ரீயா விட்டுருங்க, அது வெளிப்படும் பொழுது அது நமக்கு தேவை இருந்ததுனா எடுத்துக்கிடுங்க, தேவை இல்லைனா ஃப்ரீயா விட்டுருங்க, தேவையான நெசசரி எமோஷனை கூட வரும். அதனால இயல்பு மாத்திரைக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க.